எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இவங்க தான் படமே, இவங்க தான் படமே. ஆனா இன்னொன்னு ப்ரோ, அண்ணனோட வாத்திக்கு வந்து கட் அவுட் வைக்கல, நான் வந்து தனுஷோட வெறியன். இதனால நான் வந்து ரொம்ப மன உடைச்சல் காலாயிருக்கேன். நான் கரெக்டா தானே பேசுறேன் மணிரத்னம்? அப்ப அவங்க ஒய்ஃப் அவர் எப்படி லவ் பண்ணிருப்பாரு நான் யோசிச்சு பார்த்தேன். துப்பாக்கி எடுப்பேன், அப்படியே ஷால் மாதிரி போட்டுப்பேன். காதல்னா இதான், உண்மையாவே காதல்னா தான். செகண்ட் பார்ட்டுமே நான் போன்ல பாத்துருக்கலாமோன்னு இப்ப யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்பயுமே சொல்றேன், நான் வந்து சினிமா ஃபேன். படம் நல்லா இருந்தது ப்ரோ, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இருந்தாலும், பட் ஓகே தான், நல்லா இருந்தது. கொஞ்சம் லேக் ஆச்சு பட் ஆனால் சூப்பராகவே இருந்தது. நல்ல மூவி. கேரக்டர் ஆதித்ய கரிகாலன், தென் த்ரிஷா, இவங்க தான் படமே, இவங்க தான் படமே. ஆனால் இன்னொன்று ப்ரோ, நான் வந்து ரோகிணியை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னேன், இதுவும் ஒரு குற்றச்சாட்டு. அண்ணனோட வாத்திக்கு வந்து கட் அவுட் வைக்கல, ஆனால் பட் இதுக்கு வந்து கட் அவுட் வச்சிருக்காங்க. நான் வந்து தனுஷோட வெரியன். நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டே ஒரு படம் கூட நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ சில்வர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தது கிடையாது. ரோகிணி ரூபினியில் தான் அது மாதிரி தான் பார்த்துருக்கேன். கட் அவுட் வந்து வைக்கல, இதனால நான் வந்து ரொம்ப மன உடைச்சல் காலாயிருக்கேன் இந்த கட் அவுட்டை பார்த்துட்டு. வேற என்ன வேணும்னு கேளுங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். சொல்லிட்டு சீக்கிரம் ப்ரோ. புரியல ப்ரோ, ஃப்ளெக்ஸ் வைக்கிறது இல்லை ப்ரோ, நான் கட் அவுட் தானே சொல்கிறேன். நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். பாருங்க மணிரத்னம் ஃபிலிமை வந்து அழகாக வந்து அவர் அவர் லவ்வில் வந்து என்றைக்குமே அவர் வந்து ஸ்பெஷல் தான் போல. அப்போ அவங்க ஒய்ஃப் அவர் எப்படி லவ் பண்ணியிருப்பார் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். பைபாஸ் இல்லையா? புரியல டைவர்ஸ் ப்ரோ. நான் வந்து புக்கு படிக்கல ப்ரோ. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் ஃபோனில் தான் பார்த்தேன். செகண்ட் பார்ட்டுமே நான் ஃபோனில் பார்த்துருக்கலாமோன்னு இப்போ யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸ்லோவாக போகுது செகண்ட் ஹாஃப், ரொம்ப ஸ்லோவாக போகுது, லேக் ஆகுது. நம்மளால் உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்காது. ஏன்னா இந்த பீரியட் அப்படி இல்லைல்ல, நம்மளோட பீரியட் அப்படி இல்லைல்ல. நம்ம வேறு மாதிரி தானே யோசிப்போம். விக்ரம் டெத், அதான் ப்ரோ, அதுதான் ப்ரோ ஒரு லவ்வோட கலந்தது, ஒரு எமோஷ்னல் ப்ரோ, அது சூப்பராக இருந்தது. அது அதனால தான் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருந்தது. இல்லைனா நம்மளா செகண்ட் ஹாஃப் பார்த்துருக்க முடியாது ப்ரோ. வந்தியத்தேவன் எழுதி போட்டாலே எல்லா கேர்ள்ஸுமே வராங்க ப்ரோ. அதுக்காக தான் ப்ரோ நானும் இந்த படத்துக்கு வந்தேன். ஆனால் எல்லாம் ஓட்டைங்களாக இருக்குங்க, எல்லாம் அடி பிரிஞ்சா இருக்கு. நான் வந்து இதனா நான் இன்றைக்குமே வாத்தி தனுஷ் மாதிரி ப்ரோ. நான் இப்போ இன் பண்ணிப்பேன், கையில் ஒரு நோட் எடுத்துப்பேன், கிளம்பினே இருந்துருவேன் ப்ரோ. நான் வந்து கேப்டன் மில்லர் ஆகிடுவேன், அடுத்து இன்னும் ரெண்டு நாளில் கேப்டன் மில்லர் ஆகிடுவேன். துப்பாக்கி எடுத்துப்பேன், அப்படியே ஷால் மாதிரி போட்டுப்பேன். இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய பண்ணுவேன். கதை இருக்கணும். நான் வந்து இப்பயுமே சொல்கிறேன், நான் வந்து சினிமா ஃபேன், நான் வந்து சினிமா ரசிக்கேன், எனக்கு வந்து சினிமா தான் பிடிக்கும். பிடிச்ச படம் எது ப்ரோ? எனக்கா ப்ரோ, எனக்கு வந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து அசுரன் தான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். அசுரன் ப்ரோ, அசுரன் வடச்சனே. எனக்கு வந்து தனுஷ், தனுஷ்னு வரும் டைட்டில் போட்டாலே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாக சொல்கிறேன்.